சிவாயநமன். ஓம் திருமூலர் சித்தரை போற்றி போற்றி. ரதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் விரத முறைகள் பற்றி இப்போ இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் முதல் தேதி சபரிமலை செல்வதற்காக குருசாமியினுடைய திருக்கரங்களால் விடியற்காலை 5 மணிக்கே எழுந்து துளசி மணி மாலை, அதாவது ஐயப்பன் டாலர் பொறித்த டாலர், குருசாமியின் கையால் விநாயகர் கோயிலில் அணிவித்து விரதமிருக்க வேண்டும். குருசாமியின் கையால் மானை அணிவித்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. காலை மாலை இரு வேளையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி திருநீறு, சந்தனம், குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். ஐயப்பனை வழிபட வேண்டும். மது, மாது, மாமிசம் இவற்றை அறவே தவிர்த்தல் வேண்டும். போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. விரத காலத்தில் மிகவும் ஆச்சாரமாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வந்து தவிர்க்க வேண்டும். அதேபோன்று செருப்பு அணிதல், குடைபிடித்தல், எண்ணெய் தேய்த்து குளித்தல், முகசவரம் செய்தல், தலைமுடியை வெட்டுதல் போன்றவற்றை வந்து விளக்க வேண்டும். பகலில் வந்து தூங்கக்கூடாது. ஐயப்பனை வணங்கிய பின்னரே உணவு உண்ண வேண்டும். விருந்து உண்ணக்கூடாது. சைவ உணவுகளை மட்டுமே புசிக்க வேண்டும். உறவினர் இல்லத்தில் தவிர்க்க முடியாத மரணம் நிகழ்ந்தால் மாலையை கழற்றி வைத்துவிட்டு அடுத்த வருடம் வருவதாக வேண்டிக் கொண்டு கலந்து கொள்ள வேண்டும். மாதவிலக்கான பெண்கள் ஐயப்ப பக்தமார்களை பார்ப்பது தவறு, தவிர்க்க வேண்டும். ஐயப்ப பக்தர்கள் தீவிர பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். கடும் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு கடும் குளிர், கரடி, புலி, யானை, கடுவாய், அட்டை, பாம்பு போன்றவற்றால் எந்த தீங்கும் நேராது.